Hey days, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. So actually வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் எங்களோட ட்ரிப் டு நார்த் இந்தியா ஹனிமூன் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ், வர மாதிரி அண்ட் இன்னைக்கு தான் வந்து நாங்க போறோம் எங்க ட்ரிப்புக்கு. சோ அதனால பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. நான் முத நாளே பாத்தேன்னு வச்சுக்கேன், சுத்தமா தூக்கமே இல்ல. பேக்கிங் கேக்கிங் கேக்கிங் பேசிக்கிட்டு அதனால வந்து நம்ம அப்படியே தூங்காமலே சரி ஒரேடியா பிளைட்ல போய் தூங்கிக்கலாம். அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. எழுந்துக்கவே இல்லை. நான் எழுந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா எழுப்பி உட்கார வச்சிருக்கேன். பட் யா, எனிவேஸ் நம்ம வந்து நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. செம்ம ஜாலியா இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போற ஃபிளைட்டே செம்ம ஃபிளைட். நாங்க பார்த்தப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டொமஸ்டிக் ஃபிளைட், தி பெஸ்ட் டொமஸ்டிக் ஃபிளைட் இன் இந்தியானே சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்க போது, அது எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் நாங்க எதுல போறோம் பாத்தீங்கன்னா விஸ்தாரா ஃபிளைட்ல போறோம். அண்ட் எல்லாத்தையும் கூடவே சேர்ந்து பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி நாளே லவ் லவ் நாளே வந்து கிஃப்ட்டு. ஸோ அதனால நான் ராமுக்கு ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ரொம்ப ஆசையாசையாக வாங்கி கொடுத்தேன். பட் இவங்க பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டாங்க. என்னன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க, நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை மட்டும் எடுத்து வைக்கல. ஸோ அதனால போய் வெறுப்பேற்றி டென்ஷன் ஆகும். ஸோ நான் வந்து என்ன கிஃப்ட்டு ராமுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து எதனால நான் வெறுப்பாகிறேன் அப்படிங்கிறத வந்து என் கூடவே வந்து நீங்களும் பாருங்கள். ஹலோ சார், நீங்க வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணீங்களே. பேட்டரி பேக் பண்ண மறந்துட்டேன். ஓகே ஃபைன், இரு வர ஃப்ரண்ட் கேமரால வர. உனக்கு இருக்குமா? அவனே சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஓகே, நான் உனக்கு ஆசையா கொடுத்த இந்த கிஃப்ட் எடுத்து வச்சியா? ஓகே ஃபைன். சே, நான் வந்து ஆக்சுவலா லாஸ்டா எடுத்துக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். குடு, இங்க குடு, விடு விடு. இத புடி, கேமரா புடி. பைத்தியம். கண்டிப்பா இருக்கு ரொம்ப வந்து பக்கத்துல நிக்கும் போது எனக்கு அப்படியே வா அப்படின்ற மாதிரி ஆள மயக்குது. ஸோ நீங்க டேட் நைட் போறீங்க அப்படின்னா இதை வாங்கி உங்க மேல அப்படியே கஸ்கஸ்க்கு அடிச்சுக்கோங்க. ஏன்னா செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் தம்பி. இந்த குண்டு இது கொடுத்த அன்னைக்கு நான் அடிச்சு பார்த்தேன், செம லாங் லாஸ்டிங்கா இருக்கு. சீரியஸ்லி சோ நீங்க வந்து இது உங்களுக்கோ உங்க லவருக்கோ யாருக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா www.thefivelife.com வந்து கிடைக்கும். அமேசான், மிந்த்ரா, பிளிப்கார்ட்லயும் கிடைச்சு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துக்கோ, செக் பண்ணி பாருங்க. வந்து நம்ம கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, பேசி பேசியே வந்து ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவோம். சீக்கிரமா வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வெயிட் பண்றோம். பை பை. A few minutes later. Okay, so வந்து நாங்க ரெடி ஆயிட்டோம், கிளம்ப வேண்டியதான். சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் குறைக்கிறதுக்காக நான் வீட்ல போடுற பேண்ட் எல்லாம் உள்ள போட்டிருக்கேன், உள்ள போட்டு பன் காட்டி வச்சிருக்கேன் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு. சோ யா, அவ்வளவுதான் ரெடி. நார்மலா நான் போட்டிருக்கிறது ஏர்போர்ட்டுக்கு போடுற அப்ரோப்ரியேட்டே கிடையாது. பாவாடை அப்படின்லாம் அப்ரோப்ரியேட்னா நார்மலா இந்த கோவாட் செட் அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். பட் ஆனா எனக்கு இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு இப்படி போட்டிருக்கேன். சோ கிளம்பலாமாடா? எஸ் போலாம். ஓகே, ஆக்சுவலி ஏர்போர்ட்ல ஃபுல்லா ரிப்பப்ளிக் டே லைட் போட்டிருக்கு. எல்லா வருஷமும் இந்த லைட்டை கலட்டுறதுக்கு முன்னாடி நாங்க வந்து பாத்துருவோம். எல்லா வருஷமும் நீயும் வந்து நம்ம வரனாலதான் போட்டிருக்காங்க, பெருமை பீத்திப்ப. ஓகே, சோ வந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன கண்டு? ஜாலியா இருக்கு உனக்கு? ஆமாண்டா, எனக்கு வந்து பயமா இருக்குடா. ஆக்சுவலா எனக்கும் லைட்டா பயம்னு இல்ல, வித்தியாசமா இருக்க போகுது. ஏன்னா நானும் இது வரைக்கும் எந்த ஒரு பனி பிரதேசத்துக்கும் போனது இல்ல. சரி சரி சரி, எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் போனது இல்ல. பயமா இருக்கு, ரொம்ப குளிருமா, கோல்ட் ஆகுமா, ஃப்ரீஸ் ஆகுமான்னு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலயே நாங்க ஹேண்ட் லக்கேஜ்ல எக்ஸ்ட்ரா ஜாக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோம். சோ குளிருது அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் எங்களுக்கு நிறையவே டைம் இருக்கு, நாங்க ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டோம். இப்ப போய் நம்ம டீ குடிச்சு என்ஜாய் பண்ணலாம். எங்கேயாவது இந்த பேக் எல்லாம் பார்க்க நாங்க ஒரு 5 நாள் போற மாதிரியா இருக்கு. போய் லைஃப் லாங் அங்க செட்டில் ஆக போற மாதிரி கிளம்பிருக்கோம்டா. ஓகே, தப்பில்ல, செட்டில் ஆயிடலாம். நினைப்புதான் குழப்பம் எங்க எடுக்குது.
எங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். நீங்க வந்து இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொழுப்பு போய் இங்க வந்து டீ காஃபி குடிக்காம அவர் என்னதான் பாக்குறாரு. கண்டிப்பா குடிங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை. 280 ரூபாய் நாலு காஃபி. மக்க மதியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால ஓவரால ஒரு பால் பாக்கெட்டே அவ்வளவு இல்ல. அவங்களுக்கு வாடகை 2.5-3 லட்சம் ரூபாய் இருக்கும். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின? நீ என்ன குண்டு, நல்லா இருக்கு போல. சூப்பரா இருக்குடா. டேஸ்டியாலும் 70 ரூபாய் அடிக்கடி பனி பிரதேசம் போலாம். கேள்விதான் பட்டிருக்கேன், வேற மாதிரி இருக்கும். இந்த துபாயில பாத்தீங்கன்னா அது ஃப்ளை எமிரேட்ஸா, அந்த லெவலுக்கு வந்து இத கம்பேர் பண்ணுவாங்க. பட் எப்படி இருக்க போதே தெரியல, உள்ள போய் பாப்போம். மை எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்றாங்களா இல்ல பிரெட் உள்ள அமைக்க வச்சிருக்காங்களா? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் ஏர் ஹோஸ்டர் எப்படி இருக்காங்கன்னு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அசிங்கமாவே இல்லல உனக்கு. நான் வர்ற பாதி ஃப்ளைட் எதுக்காகனா ஏர் ஹோஸ்டர்ஸ் பார்க்கிறதுக்கு தான். வாணம் கிட்ட பல. ஓகே, பேக்கேஜ் செக்இன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ரெண்டு பேக் வந்து எங்களோட ஹேண்ட் லக்கேஜ். இந்த இடத்துல நம்ம மூஞ்ச காட்டி இது பண்ணணும், அப்போ தான் நம்ம நல்லவங்க அவங்க நம்புவாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் அப்ல போய் காட்டி நான் ஒன்றும் பயமுறுத்த போகிறேன். இன்னொரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. ஒரு சீனா கையில வச்சுப்பேன், சீன் போடுவேன். கீர்த்தி ஸ்ரதா சீன் போட்டா நீ தாங்க மாட்டேன். எல்லாத்தோட சீன் தெரியுமா? எல்லாத்தையும் உங்க கையில குடுத்துட்டு நான் ஃப்ரீயா வர்றது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சோ ஒரு ஃப்ளோர் மேல போனோம் நாங்க. இருக்க ஒரு நிறைய வாட்டி இல்லைனாலும் ஒரு வாட்டி அரெஸ்டர் ஆகலாம். ஒரு வாட்டி தானே? ஒரு வாட்டி. என்னால ஒரு வாட்டி பைலட் ஆக முடியுமா? ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வி ஆயா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவத்த கேக்கலாமா வேணாமான்னு? என்ன வந்து எந்த வழியா வர சொன்னாங்கன்னா ஸ்டாஃப்ஸ் அண்ட் சம்திங் அந்த வழியா தான் வர சொன்னாங்க. அப்படியாடா? நம்ம வந்து இந்நேரம் ஒரு பைலட்டா இருந்தானா இந்த வழியா தானே போயிருப்போம் அப்படின்னு யோசிச்சேன். என்னால முடியலடா. இப்ப கலக்குது, எப்போ ஃபிளைட் வரும், ஃபிளைட் ஏறி எப்போ பார்ப்போம், அதுக்குள்ள என்னெல்லாம் விற்பாங்க சாப்பிடுறதுக்குன்னு ஐடியா இருக்கா? A few minutes later. அதானடா ஃப்ளைட் பெருசா தான் இருக்குல்ல? ஆ பெருசா. ஓகே, வந்து ரூம் போலடா. தல சுத்தில பார்த்தேன். ஓகே. ஏய் சமையா இருக்குடா ஃப்ளைட், சூப்பரா இருக்கு. மோஸ்ட்லி டொமஸ்டிக் ஃப்ளைட் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது வந்து கஷ்டமான விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ், ஓ இது ப்ரீமியம் எக்கனாமியா? இப்படியோ கலர் ஒரே மாதிரி தான். ஆமா, எக்கனாமி போய் பார்ப்போம். அதுக்குள்ள ஹோப்ஸ் வந்து அதிகமா வச்சுக்க வேண்டாம், பார்க்கலாம். லெக் ஸ்பேஸ் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு எக்கனாமிலே. ரொம்ப பெரிய விஷயம் சீரியஸா, ஏன்னா பவர் பேங்க் வச்சு பவர் பேங்க்ல சார்ஜ் காலி ஆயிடும். எங்களுக்கு வேற இன்னைக்கு ஃபுல் டே டிராவலிங் தான். சோ அதனால நல்ல விஷயம். சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு நம்ம வேணும்னா படிச்சுக்கலாம், ஆனா நம்ம சும்மாவே படிக்க மாட்டோம். ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம படிக்கிறது இல்லை, இல்ல இப்ப படிச்சிருவோமா? இங்க பாருடா, இப்படி வச்சு நாங்க படம் பார்ப்போம். இன்னொன்னு, கொஞ்சம் லைட்டா மூச்சு விட்டுக்கலாம், மாஸ்க் இறக்கலாம் கூட இவங்க கேக்குறாங்க. சோ அதனால நல்ல விஷயம் தான் எப்பவுமே மாஸ்க் போட சொல்றது.
நிறைய இதுக்கு முன்னாடி நாங்கள் போன ஏதோ ஒரு ஃப்ளைட்ல வந்து கழட்டி வச்சுட்டா பெருசாக எதுவும் கண்டுக்கல. அதனால ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். ஃபுட்டு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வெரி குட் ஃப்ளைட். பைத்தியம் ஏன் சீப்பல் தண்ணி மாட்டி இருக்க பைத்தியம் இல்ல பைத்தியம் கரெக்டா தான் மாட்டி இருக்க பைத்தியம் என்னோட சீட்ல இருந்து வருதுடா. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. உன்னோட சீட்ல இருந்து தான் வருது. அப்ப அது என்னோட பெல்ட். இந்த கிளிப் எனக்கு அதிக ஜான்காரி கிளே கிருபியா சுரக்ஷா நிர்தேஷ் பத்திர படி கண்கள் சோக்கு கேக்குதா போது டக்குனு துபாய்க்கு போக கூட இவ்வளவு ஸ்பீடு இல்ல. ஆக்சுவலா vistaraworld.com சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஐ மீன் ஃபிளைட்டுக்குள்ள வந்தா வைஃபை ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல மூவிஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல நம்ம என்ன படம் வேணுமோ பாத்துக்கலாம் ஃப்ரீயா. ஃப்ரீயா பாத்துக்கலாம், வேற நெட் எதுவுமே வேண்டாம். நெட்ல தேவையில்ல, நம்ம ப்ரௌசிங்கும் பண்ண முடியாது. அதுல கொடுத்துருக்க படத்தை தான் பார்க்க முடியும். சாப்பாடு கொண்டு வராங்க, அது கொண்டு வராங்களா என்ன கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். பட்டர் உன்னோடது காட்டு. உப்மா அண்ட் சாம்பார். என்னடா இது, இவ்வளோ உப்புமா இவ்வளோ சாம்பார். குடு குடு வச்சு எனக்கு குடு நக்கு. என்ன தொங்கிருச்சு, யாராவது நம்ம ரீச் ஆக போறோம். எப்படி பாருடா வீடு, இந்த மாதிரி நம்ம ஊர்ல இல்ல. என்னன்னா ஒரு மரம் செடி கூட இல்ல. ரொம்ப ஹைட்டா இருக்கனால செடி தெரியாம இருக்கும். இருக்கு வெளியவே ஏசி போட்ட மாதிரி இருக்கு, ஜாலியா இருக்கு எனக்கு. உனக்கு எப்படி? எனக்கு ரொம்ப குஷியோ. வெளியே போனா தெரியும். போலாம். ஓகே, நாங்கள் ஏர்போர்ட்டில் அப்படி போயிட்டுருக்கோம். 4 hours இருக்குது எங்களுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கோம். எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோம் அப்படின்னா காட்டுறோம். ஓகே ஓகே.